ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கீரை கடையல், கொங்கு நாட்டு ஸ்டைல் கீரை கடையல். இது பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க. இது நல்ல ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இந்த கீரை கடையல் எப்போ செஞ்சாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெசிபி. தேவைப்படுற பொருட்களும் வெறும் நாலே பொருட்கள் மட்டும்தாங்க. கீரை கூட இன்னொரு மூணு நாலு பொருட்களை சேர்த்து அழகாக சிம்பிளாக சமைச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கீரைக்கடையல் அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபி. இங்கே கோயம்புத்தூர் சைடு ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபெமிலியர். நான் இங்கே இந்த கீரைக்கடையில் ரெண்டு வகையான கீரையும் ஒன்றா சேர்த்து போட்டு இந்த கீரைக்கடையல் செய்கிறேங்க. அதாவது நல்ல சிறுகீரை எடுத்துருக்கிறேன். இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும். அடுத்தது அரைக்கீரை, நிறைய நார்ச்சத்து இதில் அதிகம், நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைகள் ரெண்டு வகை எடுத்துருக்கிறேன். கடையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த கீரை வகைகளும் எடுத்துக்கலாம், நிறையா கீரை வகைகளும் சேர்த்தலாம். இதோ ஏதோ ஒரு வெரைட்டி சேர்த்தும் இந்த கீரை கடையல் செய்யலாம். நான் ஏன் இங்கே ரெண்டு வெரைட்டி சேர்க்கிறேன்னா, எங்கள் ஊர் சைடு இந்த காட்டுக்கீரை கடையல்னு ஒரு ரெசிபி ரொம்ப பாப்புலருங்க. அதாவது இந்த கிராமங்களில் பயிர்களுக்கு இடையில் வளர்கிற அந்த மற்ற செடிகளை எடுக்கிறதுக்கு போவாங்க. அப்போ கீரைகளும் விளைஞ்சிருக்கும், அதை மட்டும் தனியாக ஒன்று சேர்த்து கட்டிக்கிட்டு வருவாங்க. அதில் வச்சு இந்த கீரைக்கடையல் ரெசிபியை செய்வாங்க. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கீரையை ஒன்றா சேர்த்து போட்டு கடைவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு சிட்டி லைஃபுக்குள்ளே எல்லா சமயமும் அந்த காட்டுக்கீரையெல்லாம் கிடைக்குங்கிறது கஷ்டம். பட்டு மழைக்காலங்களில், ரெய்னி சீசனில் இங்கே கிடைக்கும் கோயம்புத்தூர் சைடு மார்க்கெட்லலாம். பட் எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வந்து கட்டுக்கட்டாக தனித்தனியாக விற்பாங்க. எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் இப்போ கிடைக்குது. ஸோ அதில் ஒரு ரெண்டு வெரைட்டி வாங்கி போட்டு இந்த மாதிரி ஒரு கீரை கடையல் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரைக்கடையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நல்ல காரமான பச்சை மிளகாய். நம்மளுக்கு கீரைக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்குறோம். இதை நல்லா மூடி வச்சு ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். நல்ல தண்ணி கொதிச்சு இந்த பச்சை மிளகாய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வரணுங்க. ஏன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கிறேனோ, கீரை சேர்த்த உடனே கீரை வந்து டக்குன்னு வெந்துடும், பச்சை மிளகாய் அவ்வளோ வெந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்ல ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துட்டு வேக வைக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா அது கடைஞ்செடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கீரையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. நல்ல ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டதில் பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை நல்லா கழுவி எடுத்து சேர்த்தாச்சு. கீரை நம்மளுக்கு எப்பவும் சேர்க்கும்போது நிறைய குவான்டிட்டி நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும், பட் அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாயிரும். ஸோ அதனால் ஒரு 2 கட்டு கீரை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வகையான கீரையிலையும் செய்யலாம், இல்லை இன்னும் அதிகமான வெரைட்டி சேர்த்து செய்யலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நல்ல ஓட்ட ஓட்டையாக இருக்கிற ஒரு ஸ்டீமர் தட்டை வச்சு இந்த பாத்திரத்தை மூடி கீரையை வேக வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி கீரை கடையல் செய்யும் போது ரொம்ப டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி கீரையை வேக வைக்கக்கூடாது. கீரையோட கலர் வந்து மாறிடும், அந்த அழகான அந்த க்ரீன் கலர் கிடைக்காது. ஸோ அது வந்து மூடி வைக்காமல் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஸ்டீமர் தட்டை போட்டு விட்டுருவேன், அந்த கலர் ஒன்றும் மாறாது. அழகாக கீரையும் நல்லா குயிக்காக ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்துடும், கலரும் நல்லா ப்ரைட்டாக பச்சையாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டீமர் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அந்த தட்டு இல்லைன்னா வடித்தட்டு ஏதாவது வச்சு விட்டுருங்க. அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தட்டை வச்சு விட்டுருங்க. அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக தேவை நல்ல சின்ன வெங்காயம். இங்கே ஒரு 100 கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல, இப்படி லைட்டாக இடித்து எடுத்துக்க போகிறோம். இப்படி லைட்டாக எல்லா வெங்காயமும் இடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ இங்கே ஒரு 3-4 நிமிஷத்தில் கீரையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் கீரை வந்து வெந்தாச்சு, இன்னும் தண்ணி கீழே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி ரெடியாக வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டுடலாம். சின்ன வெங்காயம் எண்ணெய் விட்டு வதக்கெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த கீரை மேலே அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய்.
நல்லா பச்சை தேங்காய் எண்ணெயை அப்படியே மேலால் ஊற்றி விட்டுறணும். இப்போ பச்சை மிளகாய் வேக வச்சு கீரையை போட்டு சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு இன்னொரு 3-4 நிமிஷம் அது மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும். இப்போ 3-4 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அந்த பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வெந்துருச்சு, வாசனை செம்மையாக இருக்குங்க. நல்லா அந்த பச்சை மிளகாய் கீரை வெங்காயத்தோட அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்ததால் வாசனை அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரைக்கடையில் நம்ம எந்த தாளிப்பும் சேர்க்கலை, ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கலை, மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளான பொருட்கள், பச்சை மிளகாய், கீரை, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க. எல்லாம் 1 by 1 சேர்த்துட்டு வரோம். நல்லா வேக வச்சு கடைஞ்சிடறோம். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, ஹெல்தி ஜம்முன்னு நம்மளுடைய கீரைக்கடையல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட சாதத்தோட அட்டகாசமாக இருக்கும் இந்த கீரைக்கடையல். இது ஒரு பக்கா கிராமத்து ஸ்டைல் ரெசிபி. இங்கே கொங்கு நாட்டு சமையலில் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஸ்ஸுங்க. நான் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து இந்த டிஸ்ஸை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கீரைக்கடையல் நல்லா ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த கீரைக்கடையல் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.